வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோங்க. எப்பவுமே நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சோம்னா ஜாமுன் சீக்கிரம் தீர்ந்து போயிடும், அதுக்கு சக்கரைப்பாகு மட்டும் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். குறைவான சக்கரைப்பாகை யூஸ் பண்ணி சாஃப்டான டேஸ்டான குலாப் ஜாமுன் செய்யறதுக்கான டிப்ஸை கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 பேக்கெட் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவில் எடுத்த உடனேயுமே தண்ணி நிறைய ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க. மாவு வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி தேய்ச்சி பிசைய வேண்டாங்க, ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நான் வந்து இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நெய் விடுறதுனால மாவு எடுத்து உருட்டுறப்போ கையில் ஒட்டாமல் இருக்கும், அதே சமயம் நம்ம ஜாமுன் சாப்பிட்றப்போ நெய் வாசத்தோட நல்லா இருக்குங்க. மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தி உருட்டினீங்கன்னா விரிசல் இல்லாமல் உருட்ட வருங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் சின்ன சின்ன உருட்டியாக கூட உருட்டி வச்சுக்கோங்க. வானொலியில் எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து புகை வர வரைக்கும் காய வச்சிடாதீங்க. கொஞ்சம் காஞ்ச உடனேயுமே குலாப் ஜாமுன் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மெல்ல உருட்டி உருட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா போட்டதும் செவந்து போயிடும், உள்ளே வேகாது. அதனால் நல்லா நிதானமாக பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் 250 கிராம் அளவு வருதுங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. யூஸ்வலாக 1 பேக்கெட்டுக்கு 800 கிராம் சர்க்கரை தேவைப்படும். நான் வந்து 2 பேக்கெட்டுக்கும் சேர்த்தியே 500 கிராம் தான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இது ஃபஸ்ட்டு டிப்பு. இந்த சின்ன கப்பில் 6 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேங்க. சர்க்கரை பாகு செய்யறதுக்கு சர்க்கரை தண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த சின்ன கப்பில் இருக்கிற சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கேரமல் பண்ணிக்கலாங்க. இது செகண்ட் டிப்பு. கேரமல் ஆட் பண்ணுறப்போ சர்க்கரை பாகோட கலர், டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கிளறிட்டே இருங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி கேரமல் விட்டு செஞ்சு பாருங்கள், நீங்கள் டேஸ்ட் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டனையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையும் தண்ணியையும் இதில் போட்டுடலாங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றினோடனேயுமே அடியில் இருக்கிற கேரமல் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனையும் சர்க்கரை நல்லா உருகிடு கரைஞ்சி போயிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் ஜாமுன் இப்படி பரவலாக போட்டுட்டு ஜாமுன் முழுகிற அளவுக்கு சர்க்கரைப்பாக ஊற்றிக்கலாங்க. இதை 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஜாமுன் சர்க்கரைப்பாக நல்லா உறிஞ்சிட்டு போட்ட பிறந்ததை விட 1 மடங்கு அதிகமாக பெருசாக இருக்குது. சர்க்கரைப்பாகும் சரியாக இருக்குது.
நல்ல சாஃப்டான டேஸ்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.